சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரிடையே எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படுவது குறித்து ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் குழுவினர் இந்த கூட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 இடங்கள் வழங்கியுள்ள நிலையில் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்தான ஆலோசனை கூட்டமானது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். முற்றுப்பெறவில்லை. அவர்கள் தலைமையோடு பேசி தொடர்ந்து பேசுவதாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். இன்னும் 2 தினங்களில் இது முடிவு காண்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை மிக இணக்கமானதாக இருந்தது. தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக அந்த 2 சக்திகளையும் அவங்க தனித்தனியே நின்னா கூட இந்த 2 சக்திகளையும் முறியடிக்க வேண்டிய மகத்தான பொறுப்பு இந்தியா கூட்டணிக்கு, குறிப்பாக தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த அணிக்கு இருக்கிறது. அந்த கடமையை நிறைவேற்றுவதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியான பங்களிப்பை செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை கோவில் ரெண்டுமே மறுபடியும் கேட்டிருந்தீங்க, அது கிடைக்க வாய்ப்பு இருக்கா? சேஞ்சஸ் இருக்கு? அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. மதுரை கோவிலுக்கு சொல்றதா ஒரு தொகுதி மட்டும்தான், எந்த தொகுதி தொடரும்? எல்லாமே பேச்சுவார்த்தையில இருக்கு, முடிஞ்ச உடனே சொல்லுவோம். இழுபறியே இல்ல, இழுபறி இல்ல, இணக்கமா தான். திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 இடங்கள் வழங்கியுள்ள நிலையில் தற்போது எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்தான ஆலோசனைக் கூட்டம் தற்போது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை 2 இடங்கள் வழங்கியுள்ள நிலையில் தற்போது எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்தான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலீனா, விவரங்களை பதிவு பண்ணலாம். திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடையே தொகுதி பங்கீடு ஏற்கனவே கையெழுத்தாகியிருக்கிறது. 2 இடங்கள் வழங்குவதாக திமுக சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த தொகுதி பங்கீடு கையெழுத்து ஆகியிருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த இடங்கள் வழங்குவது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாகவே திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆலோசனை நடத்தி வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது பேச்சுவார்த்தைக்காக காலையிலேயே வந்திருந்தார்கள், மீண்டும் மாலையில் பேச்சுவார்த்தைக்கு வர அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது மாலையில் பேச்சுவார்த்தைக்காக வருகை தந்திருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் கோவை மதுரை ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறையும் கோவை மதுரை ஆகிய தொகுதிகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் மக்கள் நீதி மய்ய கட்சிக்கு கோவை தொகுதி வழங்குவதாக ஒரு தகவல் வெளியாகியிருந்த நிலையில் அதனால்தான் தொடர்ச்சியாகவே இழுபு என்பது நீட்டித்து வந்தது. குறிப்பாக இன்று மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசன் பேச்சுவார்த்தைக்கு வந்தபோது மாநிலங்களவையில் எந்த இடங்களும் வழங்கவில்லை, மக்களவை இடங்கள் வழங்கவில்லை, மாநிலங்களவையில் 1 இடங்கள் வழங்கப்படும் என்பது தொடர்பான தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தற்பொழுதும் பேச்சுவார்த்தைக்கு வருகை தந்திருந்த நிலையில் பேச்சுவார்த்தையில் தற்பொழுதும் உடன்பாடு எட்டப்படவில்லை, எந்த இழுபறியும் இல்லை எனவும், பேச்சுவார்த்தையில் தொடர்ச்சியாகவே இணக்கமாக இருப்பதாகவும், இன்னும் 1-2 தினங்களில் எந்தெந்த இடங்கள் வழங்குவது என்பது தொடர்பான முழுமையான விவரங்களை திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு என்பது அறிவிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மீண்டும் பேச்சுவார்த்தை தொடரும் என்ற தகவலையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் சம்பத் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாகவே பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வரக்கூடிய நிலையில் திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே தொகுதி பங்கீடு என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சியும் இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு வர இருக்கிறார்கள். இந்த நிலையில் 3 கட்சிகளுக்கு எந்தெந்த இடங்கள் என்பது தொடர்பான தகவலை தெரிவிக்காமல் இருக்கக்கூடிய நிலையில் அதனை கேட்டறிவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி செலீனா.